அனைவருக்கும் வணக்கம். செய்யும் தொழிலே தெய்வம், இறை கொடுக்கும் இறைவனும் தொழிலே, உடை கொடுக்கும் உடையவன் தொழிலே, உணவு கொடுக்கும் ஒற்றவன் தொழிலே. பூமி பூஜை எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பின்னி பிணைந்து ஒரு வருடமாக களமாட போகிற மண்ணுக்கு மரியாதை செய்யும் ஒரு நாள் தான் இந்த பூமி பூஜை. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இந்த காட்சி பதிவில் முழுமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த பூமி பூஜையில் ஐம்பூதங்களும் இருக்கணும். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு எல்லாமே சாட்சியாக, ஐம்பூதங்களின் சாட்சியாக வாஸ்து பகவான் தலைமையேற்க இந்த பூமி பூஜையை செய்வோம். இது வந்து 9 கோள்களுக்கு சாட்சியாக 9 இந்த நம்ம வீடு கட்டப்போட பிளாட்டோட ஈசானி மூலையில் இந்த எங்கே படைக்க போகிறேன்னு மார்க் பண்ணி அங்கே ரெண்டுக்கு ரெண்டு குழி தோண்டி அப்புறம் வந்து 9 5 3 2 அப்படின்னு இந்த இதில் படுக்கி அந்த கல் மேலே காசெல்லாம் வச்சு அதுக்கு பூஜை சாமான்கள் எல்லாம் எல்லா பூஜை சாமான்களையும் வச்சு நம்ம ஆயுதங்கள் எல்லாம் நம்ம டேப்பு டேபு சைட்டோட பிளான் அந்த மாதிரி எல்லாத்தையும் இருந்தால் எல்லாத்தையும் வச்சு இனிப்பு பழங்கள் பூக்கள் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு அந்த இடத்த மரியாதை நிமித்தமாக செய்கிறது தான் இந்த பூமி பூஜை. நம்ம களமாட போகிற மண்ணுக்கு மரியாதை செய்யும் ஒரு நாள். முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கில் விளக்கு ஏற்றி தேங்காய் உடைச்சு கற்பூரத்தை கொளுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தனார் நம்ம மேஸ்திரி வந்து குளூரில் நம்ம ஆயுதத்தில் கற்பூரத்தை ஏற்றிக்குவோம். குளூர் தான் எங்கள் தாம்பூல தட்டு, அதில் வந்து கற்பூரத்தை ஏற்றி கல் அந்த மூணு கூட தண்ணி ஒரு மண் சொம்பில் பால் பசும்பால் இது எல்லாத்தையும் வச்சுக்குவோம். இது வந்து எல்லாத்தோட ஆசீர்வாதத்தையும் வாங்கி குளூரில் கற்பூரத்தை கொளுத்தின உடனே எல்லாரையும் அந்த 9 வீட்டுக்காரங்க ஆளுக்கு ஒரு கல் எடுத்துக்கொண்டு அந்த குழி உள்ள வரும். 9 ஞாபகம் 9 இது வந்து ஆளுக்கு ஒரு கல் எடுத்துக்கொண்டு வீட்டுக்காரங்க. அப்புறம் வந்து தண்ணி எடுத்துக்கணும், வீட்டுக்காரங்க எடுத்து தராங்க. அவங்க எல்லாரும் வந்து எடுத்துக்கணும், எல்லாமே எடுத்துக்கணும், வேகமே எடுத்துக்கணும். இன்னும் 2 கட்டணும், அந்த கல்லுல வந்து காசு பூ எல்லாம் கல்ல நல்லா கழுவி அதுல மஞ்சள் குங்குமம் சந்தனத்தால அந்த கல்லே எப்படி டிசைனா மாத்திக்கும். இந்த பன்னீர் ரோஸ் நிறையா வங்கிய தேடா ஃபுல்லாக அழகாக போட்டுருவோம். குட்டி பாபா ஒரு கல் எடுத்துட்டு குட்டி பாபா அப்புறம் வந்து போனோட அவங்க ஒரு கல் எடுத்து தராங்க. இவர் தான் ஓனரு, இவர் ஒரு கல் இவர் 2 இவரே 2 எடுத்து கொடுத்துருவார். பாப்பா ஒன்று எடுங்க. இந்த பாப்பா ஒரு கல் 9 பேர் எடுத்து தரணும். அவ்வளோதான் நல்லா இருக்கணும், நல்ல பெருமைகள் யார் வேணா எடுத்து தரணும். தண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ரெண்டு பேரும் ரெண்டு கையால புடிச்சு தண்ணியில மஞ்சள் வேப்பில
இதெல்லாம் போட்டு அதுக்கு மரியாதை நிமித்தமாக அதுக்கப்புறம் அந்த மண் சொம்பில் இருக்கிற பசுமெல்லாம் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க குட்டி பாப்பா யார் வந்தாங்கன்னா அவங்க கையால் எடுத்து அந்த குழியில் அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியை சுற்றிட்டு அதில் வந்து வெத்தலையில் கற்பூரத்தை வச்சு சுற்றி விடுவோம். குழியிலே சுற்றி விடணும். ஆனால் சில இடங்களில் குழிகள் தண்ணி பிடிக்கும், தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிற இடம் அந்த மாதிரி இடங்களில் சரியாக சுத்த மாட்டேது. அதுக்காக ஒரு பிளேட் வச்சு ஒரு பிளேட் வச்சு வெத்தலையில் கற்பூரத்தை கொளுத்தி சுற்றி விடுவோம். அந்த கற்பூரம் நிற்காமல் ஒரு சுத்து முழுமையாக எவ்வளோ வேகம் வருதோ அவ்வளோ வேகத்தில் வேலை முடியுன்றது எங்கள் நம்பிக்கை. தடைபடாமல் அது வந்து உணர முடியுது. ஒவ்வொரு சைட்லேயும் கற்பூரம் கரெக்டாக சுற்றுற சைட்டில் வேலை கரெக்டாக சுற்றாத இடங்களில் தொய்வு ஏற்படுது தான் அது வந்து உணர முடியுது. இந்த பெரிய கற்பூரம் தான் கொளுத்தலாம். நாங்கள் வேகமாக இல்லைங்க நுட்பமாக ஒரு தட்டில் வச்சு அதில் கற்பூரத்தை படுத்தி வச்சுருவோம். இந்த கற்பூரம் நல்லாவே அழகாக ரெண்டு சுற்றி நல்லா வந்தோம். கற்பூரம் வேகமாக அருமையாக இரண்டு சுத்தி நல்லா கொண்டு ஓம் நம சிவாய நல்லபடியாக சுற்றி வந்துச்சு. இந்த சைடில் நல்லபடியாக வேலையும் முடிந்துவிடும். வேலையை தொடங்கிவிட்டோம். இதுதான் பூமி பூஜை செய்யும் முறை. உங்கள் வீட்டுக்கு பூமி பூஜை மாமன் சொல்லுவார்கள். இது அது கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.